ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எல்லாருமே ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு நம்பிட்டுருக்கோம். ஆனால் அவருக்கு இரண்டு மனைவியும் ஒரு மகனும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் பிரம்மச்சாரி அப்படிங்கிற காரணத்தால் பெண்கள் அங்கு செல்ல அனுமதி கிடையாது. ஆனால் அதே ஐயப்பனை பெண்களும் சென்று வழிபடக்கூடிய ஒரு தலம் தான் ஆரியங்காவு கோவில். ஆரியங்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் ஐயப்பன் தம்பதி சமேதராக காட்சியளிக்கிறார். இந்த கோவிலுக்கு பெண்கள் தம்பதியராக போய் வழிபாடு செய்யலாம். இந்த கோவிலில் மூலவராக ஐயப்பன் தம்பதியர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவலிங்கமும் இருக்குது. இந்த கோவில் கேரளாவோட கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரியங்காவு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. செங்கோட்டையில் இருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய எல்லா பேருந்துகளுமே இந்த கோவில் வழியாக தான் போகும். இந்த கோவில் காலை 4 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதற்கு பின் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய 3 முக்கியமான விசேஷங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்தாவோட திருக்கல்யாணம், அதே மாதிரி பாண்டியன் முடிப்பு, கும்பாபிஷேகம். இந்த கோவிலோட வரலாறு பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறதாகவும், ஒருத்தர் வந்து பூரணி, இன்னொருத்தர் வந்து புஷ்கலாதேவின்னு நம்பப்படுது. ஐயப்பனுக்கு திருமணமாகி பூரணி மற்றும் புஷ்கலாதேவின்னு 2 மனைவிகள் இருக்கிறதாக ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், பிரம்மானந்த புராணம் அப்படிங்கிற நூல்களில் இடம்பெற்றிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய புஷ்கலாதேவியை பற்றின கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஒரு சிலர் ஐயப்பனின் மனைவி புஷ்கலாதேவின்னு நம்புகிறாங்க. மற்றும் சிலர் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த புஷ்கலாதேவின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புஷ்கலாதேவி நம்ம தமிழகத்தோட மதுரையில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண். திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டு துணிகளை நெய்து தரக்கூடிய ஒரு பணியை மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தினர் அப்போது மேற்கொண்டிருந்தாங்க. இவங்க பிராமணர்கள் மாதிரியே பூநூல் அணிஞ்சிருந்ததுனால இவங்களை பட்டு நூல் பிராமணர்கள் அப்படின்னு அன்றைக்கி அழைச்சிருக்காங்க. திருவிதாங்கூர் மன்னருக்கு இங்கே பாண்டிய நாட்டில் இருந்து இந்த பட்டு நூல் ஆடைகள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி பாண்டிய நாட்டில் இருந்து திருவிதாங்கூர் அரண்மனைக்கு பட்டு துணிகளை எடுத்துகிட்டு போன ஒரு வியாபாரியோட மகள் தான் இந்த புஷ்கலாதேவி. ஒரு முறை அந்த வியாபாரி புஷ்கலாதேவியையும் தன்னோட அழைச்சிட்டு திருவிதாங்கூர் அரண்மனைக்கு போகிறாரு. அப்படி போகும் வழியில் இந்த ஆரியங்காவு கோயிலை கடக்கும்போது புஷ்கலாதேவி அங்கேயே தங்கிக் கொள்வதாக சொல்லவும், இந்த வியாபாரியும் அங்கிருக்கக்கூடிய மேல்சாந்தியின் பொறுப்பில் புஷ்கலாதேவியை விட்டுட்டு திருவிதாங்கூர் அரண்மனைக்கு போகிறாரு. ஆண்டாள் விஷ்ணு மீது கொண்ட அன்பை போலவே புஷ்கலாதேவியும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன் மீது அன்பு கொண்டு கோவில் பணிகளில் ஈடுபடுறாங்க. திருவிதாங்கூர் அரண்மனையில் இருந்து வியாபாரி திரும்பி வரும்போது அவரை ஒரு காட்டு யானை துரத்த ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஒரு இளைஞன் தோன்றி அந்த காட்டு யானையிடமிருந்து வியாபாரியை காப்பாற்றுறாரு. தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த இளைஞனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி வியாபாரி விரும்புகிறார். அதனால் அவர்கிட்டயே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன், எனக்கு உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வியாபாரியும் யோசிக்காமல் உடனே சம்மதம் சொல்லிடுறாரு. அந்த இளைஞனுக்கு பட்டு நூலாலான ஒரு சால்வையையும் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலை ஆரியங்காவு கோவிலிலேயே திருமணம் முடித்து வைப்பதாக வியாபாரியும் வாக்குறுதி கொடுக்குறாரு. அன்றைய இரவு ஆரியங்காவு கோவிலை அடைகிற இந்த வியாபாரி அங்கேயே ஒரு ஓரமாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய கனவுலையும் மேல்சாந்தியின் கனவுலையும் தோன்றிய ஐயப்பன் அந்த புஷ்கலாதேவியை மனப்பெண்ணாக அலங்காரம் செய்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. காலையில் எழுந்து புஷ்கலாதேவி அவர் தேடும்போது புஷ்கலாதேவியை காணோம். இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட கோவில் நம்பூதிரி உடனே வந்து மூலவர் அறையை திறந்து பார்க்குறாரு. முதல் நாள் வியாபாரி கொடுத்த பட்டு சால்வையோட ஐயப்பன் வந்து கல்யாண சுந்தரனாக காட்சியளிக்கிறாரு. அப்போ தான் வியாபாரிக்கு முதல் நாள் தன்னை காப்பாற்றியது ஐயப்பன்னு தெரியுது. ஆண்டாள் எப்படி ஸ்ரீரங்கநாதரோடு ஐக்கியமானாங்களோ அதே மாதிரி புஷ்கலாதேவியும் ஐயப்பனோட ஐக்கியமாயிருந்தாங்க. இப்போவும் புஷ்கலாதேவியோட சிலை ஐயப்பனுக்கு அருகில் இருக்குது. இப்போவும் ஐயப்பன் மற்றும் புஷ்கலாதேவியோட திருக்கல்யாணம் 11 நாட்கள் திருவிழாவாகவே கொண்டாடப்படுது. இன்னமும் ஒவ்வொரு வருஷமும் மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தில் இருந்து புஷ்கலாதேவிக்கு திருமண சீர் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த புஷ்கலாதேவி மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு பூரணிங்கிற இன்னொரு மனைவியும், சத்யகா அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கிறதா நம்பப்படுது. திருமண தடை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமே திருமணமாவதாகவும் சொல்கிறாங்க.
சபரிமலையில் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபட முடியலைன்னு வருத்தப்படுற பெண்கள் எல்லாருமே தாராளமாக இந்த கோவிலில் போய் ஐயப்பனை தரிசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.